ஸ்டூடென்ட்ஸ் இந்த வீடியோல டென்த் ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி இந்த சாப்டர்ல உள்ள இம்பார்டன்ட் பைவ் மார்க்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த சாப்டர்ல பொறுத்த அளவுல நம்ம ஃபார்முலாஸ் தரவா இருந்தாலே சம்ஸ் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ணலாம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இருக்குது கோஆர்டிலேட்டர் இருக்குது அந்த ஃபார்முலாஸ் தரவு பண்ணிக்கோங்க ட்ரையாங்கிள்குள்ள ஃபார்முலா வச்சு நம்ம கொலினியர் கால்குலேட் பண்ணலாம் நமக்கு ஆன்சர் ஜீரோ வரணும் தென் வேல்யூ வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் இதை தவிர்த்து ஸ்லோப்புக்கான ஃபார்முலாஸ் இருக்குது தென் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது சோ ஃபார்முலாஸை பெர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த சாப்டரில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க நான் வந்து இதில் கிராஃப் ட்ரா பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா அந்த கொஸ்டின் என்னன்னு பாத்திரலாம் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எடுத்திருக்கிறேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் vertices are அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சோ அதுல எது ஏ எது பி எது சி எடுக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் சோ அதனால நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா கிராஃப்ல முதல்ல டிரா பண்ணிக்க போறோம் பாருங்க இருக்கிற பாயிண்ட் என்னது மைனஸ் த்ரீ இது ஃபைவ் இதை முதல்ல நம்ம இங்க மார்க் பண்ணிக்க போறோம் எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ் த்ரீ ஒய் ஆக்சிஸ்ல ஃபைவ் எங்க வருது அப்படின்னா இந்த பிளேஸ்ல வருது சோ இந்த பிளேஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபைவ் Xல 5, எக்ஸில் ஃபைவ் தென் ஒயில வந்து 6 Yல 6 மீன்ஸ் இங்க மேல வரும் நமக்கு ஸோ இது வந்து நம்ம இங்கே இங்க இங்கே சிக்ஸும் ஸோ இங்கே பிளாட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 5, 2 மைனஸ் டூ எக்ஸில் ஃபைவ் வந்து மைனஸ் டூ ஸோ இதில் நேரே நம்ம பிளாட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் திங்க என்ன பண்ணுறோம்னா எல்லா சைட்ஸையும் நம்ம முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு என்ன ஷேப் கிடைக்குதுன்னு பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஸ்கேலை ப்ராப்பராக யூஸ் பண்ணி இதை நம்ம டிரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை நம்ம எந்த மாதிரி ஏபிசி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் நம்ம ஏபிசி நோட் பண்ண போகிறோம் ஆன்டி வைஸ் டைரக்ஷன் மீன்ஸ் இது ஏ வரும் இந்த மாதிரி டேரக்ஷனில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஏ திஸ் ஒன் இஸ் பி திஸ் பாயிண்ட் இஸ் சி ஆன்டி கிளாக்ஸ் டேரக்ஷனில் தான் நம்ம பாயிண்ட்ஸ் அதில் நோட் பண்ணிக்கணும் கிளாக் வைஸுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷன் தான் ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ இந்த பாயிண்ட் ஏ திஸ் ஒன் இஸ் பி திஸ் பாயிண்ட் இஸ் சி ஸோ ஏங்கிற பாயிண்டில் என்ன இருக்குது பாருங்க மைனஸ் த்ரீ கமா ஃபைவ் பிங்கிற பாயிண்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபைவ் கமா மைனஸ் டூ தென் சிங்கிற பாயிண்ட் என்னதான் இருக்குது அப்படின்னா ஃபைவ் கம்மா சிக்ஸ் இப்போ நம்ம ஏ பிசி எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா எழுத போறோம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் ஈஸி மெத்தட் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும் ஸோ தென் புட்டு பிக் பிராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க தென் உள்ள ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் ஒய்ய மூணு தடவை எழுதுங்க நடுப்புற ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க எக்ஸ் ஒய் எக்ஸ் ஐன்னு மூணு தடவை நம்ம எழுதியிருக்கிறோம் தென் மைனஸ்ஸு திருப்பியும் அதே மாதிரி எக்ஸ் ஒய்யை ஒரு மூணு தடவை எழுதிக்கோங்க தென் க்ளோஸ் அ ஸ்மால் ப்ராக்கெட் அண்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போறோன்னா ட்ரையாங்கிளுக்கு த்ரீ சைட்ஸ் நமக்கு தெரியும் ஸோ இதில் பாருங்கள் ஒன் டூ அடுத்து இதில் எங்கே முடிக்கிறீங்கன்னு பாருங்கள் டூவில் முடிக்கிறதுனால அதே எழுதுங்க டூ த்ரீ ஸோ நெக்ஸ்ட் இங்கே எங்கே முடிக்கிறோம் த்ரீ ஸோ அதே தான் த்ரீ அண்ட் ஒன் ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடு தான் ஸோ நம்ம அதுக்கு மேலே ஃபோர் ஃபைவ்லாம் போட வேண்டாம் இதில் ஸோ இந்த அடுத்த ப்ராக்கெட்டில் பாருங்கள் இங்கே என்ன போடுறோம் ஒன் டூ இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே என்ன போடணுன்னா டூ ஒன் ஸோ இங்கே டூ த்ரீ அதே மாதிரி இங்கே என்ன போடுறோம் நம்ம த்ரீ டூ ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ ஒன் அது அப்படியே இங்க ரிவர்ஸ்ல எழுதுவோம் ஒன் த்ரீ இதுதான் ஈஸி மெத்தட் ஃபார்முலா எழுதுறது இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் போடணும் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஸ்மால் ப்ராக்கெட் போடுங்க எக்ஸ் ஒய மூணு தடவை நடுப்புற பிளஸ் வச்சு எழுதிக்கிறோம் மைனஸ் அதே மாதிரி எக்ஸ் ஒயை எழுதிக்கிறோம் மூணு தடவை ட்ரையாங்கிள் த்ரீ சைடுங்கிறதுனால என்ன பண்றோம் ஒன் டூ ஸோ இங்கே விட்ட நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும் டூ த்ரீ தென் த்ரீ ஒன் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ப்ராக்கெட்ல ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்கிற நம்பரை ரிவர்ஸ்ல எழுதுறோம் இங்கே ஒன் டூ எழுதியிருக்கிறேன் இங்கே டூ ஒன் டூ த்ரீ எழுதியிருக்கிறேன் இங்கே த்ரீ டூ இங்கே த்ரீ ஒன் எழுதியிருக்கேன் இங்கே ஒன் த்ரீ தென் க்ளோஸ் த ப்ராக்கெட்ஸ் ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க கிளியரா எழுதிட்டீங்கன்னா இதுல ஒரு மார்க் நமக்கு ஃபைவ் மார்க்ல ஒரு மார்க் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஹாஃப் அப்படியே வச்சுக்கோங்க கொடுத்துருக்க சம் பாருங்க நம்ம ஏன் கொடுத்துருக்கோல்லையோ அந்த பாயிண்ட இந்த மாதிரி எழுதிக்கோங்க மைனஸ் த்ரீ கம்மா ஃபைவ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அதே மாதிரி ஃபைவ் மைனஸ் டூ ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இப்போ எந்த நம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே நம்பரை நம்ம லாஸ்ட் எண்டிங்லயும் எழுதணும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம நாலு பாயிண்ட்ஸ் நம்ம காமிச்சிருக்கணும் எழுதி இருக்கிறோம் அதே மாதிரி பி சி ஸ்டார்டிங்ல என்ன எழுதணுமோ அதே பாயிண்டை லாஸ்ட் நம்ம எழுதி இருக்கணும் இது நமக்கு இதுல ரெண்டாவது ஸ்டெப் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஹாஃப் மட்டும் போட மறக்காதீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இந்த ஹாஃப் எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் எழுதிடுறீங்க அப்படி எழுதினீங்க அப்படின்னா சம் வந்து என்டையர்லி ராங் ஸோ அதில் வந்து மார்க்ஸே வராது ஸோ அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து எழுதுங்க இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க சின்ன ப்ராக்கெட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாடி படி இறங்க போகிறோம் ஸோ அப்ப பாருங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம் இறங்குறதுக்கான சிம்பிள் எப்படி போட்டுருக்க பாருங்க இதில் சோ இப்போ இதான் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் ரெண்டு மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜார் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி நெக்ஸ்ட் ப்ளஸ் ஃபைவ் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டெப் நம்ம இறங்குறோம் முதல் பிராக்கெட் போட்டாச்சு என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் தென் புட் நெக்ஸ்ட் பிராக்கெட் இப்ப நம்ம மாடிப்படி ஏறோம் ஃபர்ஸ்ட் இறங்கணும் இப்ப பாருங்க ஏறோம் அந்த கலர்ஸ் வச்சு உங்களுக்கு இருக்கிறேன் ஒரு மைனஸ் இருந்தா மைனஸ் டென் சிக்ஸ் 18 எயிட்டீன் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எயிட்டீன்

கையில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது ஸோ கடன் நமக்கு எவ்வளோன்னா மைனஸ் த்ரீ கடன்கிறதுனால நான் மைனஸில் எழுதுகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள் ஹாஃப் இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் இந்த ரெண்டு மைனஸ் இங்கே இட் இட்பிக்காம் ப்ளஸ்ஸு சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் த்ரீ ஸோ வாட் இஸ் த ஆன்சர் சிக்ஸ்டி இப்போ சிக்ஸ்டி ஃபோரை நீங்க டூவால டிவைட் பண்ணி எழுதினாலும் சரி ஆர்எல்ஸ் ஈஸி மெத்தட் என்னன்னா சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் இருக்கு அதை ரெண்டு பேர் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு நமக்கு வரும் அப்படின்னா தேர்ட்டி டூ ருபீஸ் வரும் ஸோ அது ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னா தேர்ட்டி டூ வந்துருக்குது இது நம்ம ஏரியாங்கிறதுனால எதுல எழுத போறோம்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்ல எழுத போறோம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் லாஸ்ட் ஸ்டெப் எழுதி காமிச்சிக்கோங்க

டூ ஆபிக்ஸ் ரெண்டு கொடுத்தாச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு ட்ரையாங்கல்லாம் நமக்கு மூணு வேர்டிசஸ் இருக்குலேட் பண்ண போகிறோம் த தேர்ட் வேர்டிக்ஸ் இஸ் எக்ஸ் ஒய் வேர் ஒய் இஸ்இல் டு எக்ஸ் பிளஸ் த்ரீ கொடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து கீ பாயிண்டா இதில் எடுத்துக்கிறோம் சோ இப்ப பாருங்க ஏ எழுதி இருக்கிறேன் பி எழுதி சி எழுதி எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் த்ரீ எடுத்திருக்கோம் நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏரியா ஆப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா அதை எழுதியாச்சு ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் நம்ம எழுதிருக்கிறோம் நெக்ஸ்ட் த்ரீ கமா மைனஸ் டூ நெக்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ சோ ஸ்டார்டிங்ல என்ன நம்பர் இருக்குதோ அதே தான் நமக்கு லாஸ்ட் இருக்கணும் சோ எப்பயுமே நம்ம ஏரியா கால்குலேட் பண்றதுனால சீக்வல் இந்த பக்கம் எதுவுமே மாட்டோம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எழுதுவோம் இந்த நம்ம கொடுத்தாச்சு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் சோ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஃபைவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஆஸ் யூஷுவல் முதல்ல நம்ம மாடிப்படி இறங்குறோம் சோ மைனஸ் ஃபோர்

plus 2x plus 6 then close the bracket so இப்பு இங்க இருக்கிறு 2 dividedல் இருக்குது நம் ஆபோசிக்கலானுப்பு நாம் இங்க போகும் multiplication இக்கு போகும் is equal to so இங்க simplify பண்ணலாம் பாருங்க 9ல 4 போச்சினா 5 3x plus 1x அப்படினா 4x then next bracket minus 2x plus 2x இந்த தாம் நமக்கு 0 ஐடோம் so இங்க உள்ள என்ன நம்பர் இருக்கு 3 plus 6 so 9 இதை மல்டிப்ளை நம்ம டென் இஸ் போரும் இதை simplify பண்ணோம்னா என்ன வரும் 4x மைனஸ் so 4. சோ இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் நம்ம அனுப்பிடுறோம் மைனஸ் போர் இஸ் ஈக்வல் இந்த பக்கம் வந்ததுன்னா plus போரா சேஞ்ச் ஆயிடும் நமக்கு சோ இப்போ ஆட் பண்ணோம்னா ஃபோர்டீன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கல்குலேட் பண்ண போறோம் ஃபோர்டீன் இங்க மல்டிபிளை இருக்கிற ஃபோர் இங்கே வரும்போது டிவைடுக்கு வரும் டூ டேபிள்ல இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் செவன் டூ ஸார் ஃபோர்டீன் டூ டூ ஸோ வாட் இஸ் ஏக்ஸ் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 பை டூ இப்ப நம்ம தேர்ட் X எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஒய் கண்டுபிடிக்க போறோம் ஒய்க்கான ஃபார்முலா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க எக்ஸ் plus த்ரீ சோ ஒய் இஸ் equal to X பதிலாக வினோத வேல்யூ செவன் பை டூ

ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் துவாட்லேட்டரால் ஃபார்ம் பை த பாயிண்ட் சொல்லி நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல கிராஃப் டிரா பண்ணிக்கோங்க ஸோ ஏபிசிடி அதுல நம்ம டிரா பண்ணி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் துவாட்லேட்டரால் ஏபிசிடிக்கான ஃபார்முலா கவர்னிங்க ஈஸியான ஒரு மெத்தட் சோ ஃபஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஹாஃப் போட்டுக்கோங்க தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க பிராக்கெட் போட்டுட்டு ட்ரையாங்கிளுக்கு நம்ம மூணு தடவை எக்ஸ் போட்ட மாதிரி குவாடர்லேட்டருக்கு நாலு தடவை எக்ஸ் போடுறோம் நடுப்புற பிளஸ் சிம்பல் மட்டும் இருக்குது தென் மைனஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் வந்து நாலு தடவை நம்ம எழுதிக்கிறோம் குவார்டர் லெட்டர்களுக்கு நாலு பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம நாலு தடவை பி எக்ஸை போடுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் போட போறோம் பாருங்க ஒன் டூ ஸோ இங்கே லாஸ்ட் நம்பர் என்னது டூ ஸோ நெக்ஸ்டில் டூ த்ரீ ஸோ நெக்ஸ்ட் எதில் ஆரம்பிக்கணும் த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் ஃபோர் அண்ட் தென் ஒன் நாலு சைடு தான் இருக்குது ஸோ தான் நம்மளோட கவுண்டிங்ஸ் இருக்க போகுது ஸோ அந்த அடுத்த ப்ராக்கெட் பாருங்க இங்கே ஒன் டூ போடுறத நம்ம அப்படியே இங்கே ரிவர்ஸ்ல எழுத போகிறோம் டூ ஒன் ஸோ டூ த்ரீ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இங்கே வரும்போது என்னவா மாறணும் 3, 2 3, 4 இந்த ப்ராக்கெட்டில் எழுதும் போது ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட்டு பாருங்க ஃபோர் ஒன் இங்கே எழுதுறச்சே நம்ம ஒன் ஃபோர் அப்படின்னு எழுதணும் ஈஸி வேயில் நம்ம இப்போ ஃபார்முலா இங்கே எழுதியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹாஃப் into கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸை டவுன் எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஒன் எயிட் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் லெவன் நெக்ஸ்ட்டு மைனஸ்

சாரை எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஆஸ் யூஷுவல் சீக்வல்ட்டு போட்டுட்டு ஹாஃப் போடுங்க எயிட் லெவன்ஸ் ஆர் ஒட் இஸ் த வேல்யூ எயிட்டி எயிட் ஃபைவ் டுவெல்ஸ் ஆர் ஃபைவ் டுவெல்ஸார் சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சார் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபிஃப்டீன்

ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டு எழுதுறேன் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபார்ட்டி எயிட் த்ரீ எயிட் ஆர் ட்வெண்ட்டி க்ளோஸ் பாருங்க நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் லுக் அட் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் நம்ம கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு பாருங்க எவ்வளவு இருக்குது ஒன் ஃபார்ட்டி எயிட் நம்ம எவ்வளோ கடன் வச்சிருக்கோம்னு பாருங்க மைனஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ் நம்ம கிட்ட கடன்

9 is the answer. So then minus. இப்பு இங்க நம்மக்கிட்ட 54 rupees தான் இருக்கு. கடன் வந்து 103 rupees இருக்குது. So இதில நம்மக்கிட்டனும் கடன் எவ்வளோ இருக்கு அப்படியின்னா 49 rupees வந்து கடன் இருக்கு. So next stepல பாருங்க. First bracketல இருக்கிறா 109. இந்த 2 minus becomes நமக்கு plus ஆயிடோம். இப்பது நம்ம add பண்ணலாம். add பண்ணுனா, we will get the answer. என்ன answer வருது 158, as usual, 158 ருப்பிஸ் இருக்கு, நம்ம ரண்டு பெரி ஈக்குவலா, share பண்ணிக்கிறோம் நியாபகம் வச்சிக்கோங்க. அப்படி divide பண்ணுனா, என்ன வருனா, 79 வரு, units என்ன எல்த போரும் நம்ம?, square units. So, area of the quadrilateral, ABCD, அந்த quadrilateralலுடைய area எவ்லுவுனா, 79 square நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சம் பாருங்க எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல நைன்த் கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் த மீடியன் அண்ட் ஆல்டிட்யூட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி த்ரூ ஏ வேர் த வேர்டிசஸ் ஆர் மூணு பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்தாச்சு இப்போ பாருங்க ரெண்டு கொஸ்டின்ல ரெண்டு கேட்டிருக்காங்க நமக்கு மீடியன் கேட்டிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஆல்டிட்யூட் இந்த ரெண்டோடைய ஈக்குவேஷனையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் ஏபிசி ஆல்டிடியூட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக அதில் லைன் போட்டுட்டு ஒரு ஆங்கிள் பாக்ஸ் போடுவோம் இல்லையா அந்த ஹைட்டு

so ஸோ பிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியும் சிங்கிற point நமக்கு தெரியும் so ஸோ பிங்குற பாயிண்ட் பாருங்க மைனஸ் ஃபைவ் கமா மைனஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சிங்கிற பாயிண்ட் என்னது ஒன் கம்மா நயன் எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ இப்போ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் இங்க கொஸ்டின்ல ஒரு மைனஸோட சேர்ந்து வர்றதுனால இது plus மாறிடும் so 9 plus ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் X1, 2 எக்ஸ் ஒன் ரெண்டு So, 9 plus 1, 10 by 6. இது ஒன் டென் பை cancel இது கேன்சல் பண்ணோம்னா பை த்ரீ ஸோ இப்போ ஸ்லோப் பிசி கால்குலேட் பண்ணிட்டோம் இது எதுக்கு போபண்டிக்குலர்னு பாருங்க ஏபி ஸோ இதோட ஸ்லோப் நம்ம ஈஸியா எழுதிடலாம் என்ன பண்ணலாம் அதை ஈஸி மெத்தட் இங்க plusல இருந்தா minusல எழுதணும் இது அப்படி ரெசிபுரோக்கல் அதாவது தலைகீழியா எழுதணும் ஃபைவ் பை த்ரீன்னு இருக்கு நான் என்ன த்ரீ பை ஃபைவ் நம்ம ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஆல்டிடியூடே ஈக்குவேஷன் எழுத போறோம் ஸோ அது என்ன பாயிண்ட் வழியே த்ரோ சொல்லியிருக்காங்க பாருங்க ஏ சோ அப்ப ஏங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் சிக்ஸ் வாட் இஸ் அ ஸ்லோப் வேல்யூ அப்படின்னா மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்து நம்ம ஈக்குவேஷன் கேல்குலேட் பண்ணணும்னா வாட் இஸ் அ பார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன்ஸ் சீக்வல் டு எம்இன்ட்டு X மைனஸ் எக்ஸ் ஒன் திஸ் இஸ் த ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட வேல்யூ டூ எம்மோட வேல்யூ என்னதுன்னா மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஸோ எக்ஸ் வந்து 6. இங்கே டிவைடரில் இருக்கிற 5. இந்த பக்கம் மேலே நம்ம மல்டிப்ளைக்கு அனுப்பிடலாம் ஸோ இங்கே மைனஸ் த்ரீ மட்டுமே நமக்கு வெளியில் இருக்கும் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க ஃபைவ்

அதே சமலை பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் கல்குலேட் பண்ண போறோம் ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிள் டிரா பண்ணியாச்சு மார்க் பண்ணிருக்கோம் இப்போ இதுல நம்ம மீடியன் மிட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் மட்டும் டிரா பண்றோம் வேல்யூ கண்டுபிடிக்கப் போறோம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தா விட் த வேல்யூ சோ மிட் பாயிண்ட் ஆப் பி சி அப்படின்னா எப்படி எழுதலாம் ஃபார்முலா எக்ஸ் ஒன் plus x2 டிவைடட் பை டூ ஈஸியா சொல்லணும்னா பி ல இருக்கிற செகண்ட் நம்பர் பை டூ இது அப்ளை பண்ணணும் நமக்கு q எவ்வளவு கால்குலேட் பண்ணிடலாம் சோ இதோட வேல்யூ பாருங்க இதை நம்ம சிம்பிளி பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் மைனஸ் டூ கம்ஆர் சோ கியூங்கிற பாயிண்ட் என்ன வந்திருக்கு நமக்கு மைனஸ் டூ கம்மா ஃபோர் வந்துருக்குது ஏவும் தெரியும் கியூவும் தெரியும் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஸ்லோப் கல்குலேட் பண்ண போறோம் பாருங்க ஸ்லோப் ஆஃப் ஏ கியூ கல்குலேட் பண்ண போறோம் ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கல்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா இஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஏங்குற பாயிண்ட் வந்து சிக்ஸ் கம்மா டூ கியூங்கிற பாயிண்ட் வந்து மைனஸ் டூ கமா ஃபோர் ஃபஸ்ட்டு உள்ளது என்ன எடுத்துக்குவோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நெக்ஸ்ட் உள்ளது எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ சம்மில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள் ஒய் டூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஃபோர் மைனஸ் டூ டூ மைனஸ் எயிட் இதை டூ டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம் ஸோ இதோட ஸ்லோப்போட ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா மைனஸ் ஒன் பை ஃபோர்

plus 1x plus 4y இந்த பகக இருக்கிற plus 6 இந்த பகக வந்துசினா minus 6 ஆகும் இங்க ஏர்க்கினம் நமக்கிடம் minus 8 இருக்கிறால் minus 14 so this is the required equation I hope that this video is very useful to you for more educational videos subscribe our channel all the best students